எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். நாங்களும் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் கலிஃபோர்னியா ஸ்டேட்டு விட்டுட்டு அரிசோனா ஸ்டேட்டுக்கு வந்திருக்கோம். அரிசோனாவில் உங்களுக்கே தெரியும் என்ன ஸ்பெஷல்னா கிராண்ட் கேனியன். ஸோ கிராண்ட் கேனியன் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். ஸோ நேற்று நாங்கள் காலையில் 7:30 வீட்டிலேருந்து கிளம்பிட்டு நைட்டு இங்கே வரும்போது 9:30 ஆகிடுச்சு. ஸோ 13 hours ட்ரைவ் பண்ணிவிட்டு நாங்கள் அரிசோனாக்கு வந்திருக்கோம். ஸோ நைட்டு நாங்கள் வந்தபோது இங்கே ஃபுல் ஸ்னோவாக இருந்தது. ஸோ அந்த விஷுவல்ஸ்லேருந்து நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ காலையில் நாங்கள் எந்திரிச்சிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறமா வந்து லன்ச் ப்ரிப்பேர் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம கிராண்ட் கேனியன் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க. நாங்கள் அரிசோனாவில் ஃப்ளாக்ஸ்டாஃப் சொல்லிட்டு ஒரு இடத்துல தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நாங்கள் ஆல்ரெடி ரூம் எல்லாம் புக் பண்ணிட்டோம். இன்றைக்கி நைட்டும் நாளைக்கு நைட்டும் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ வெளியில் நாங்கள் நைட்டு வரும்போது எங்களுக்கு தெரியல, ஆனால் இங்கே வந்து கார் பார்க் பண்ணப்போது தான் இவ்வளோ ஸ்னோ, செம்ம குளிர். ஸோ இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிற ஹோட்டல் ரூம். டேஸ் இன் சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஸோ ரெண்டு பேர்த்துக்கு 2 nights தங்குறதுக்கு நல்லதாக இருந்தது. அங்கே வந்து மைக்ரோவேவ் ஓவன், காஃபி மேக்கர், அப்புறமா வந்து அயன் பாக்ஸ், டிவி எல்லாம் இருந்தது. ஸோ இதுதான் அந்த ரூம். காலையில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருந்தது, கான்டினென்டல் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அதில் வந்து பிரெட்டு, பேகல், சேம் மஃபின் அதே தான் இருந்தது. அப்புறமா வந்து வாஃபில்ஸ் இருந்தது. ஸோ நல்லா சுடுசுடாக வாஃபில்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கப்புறமா வந்து லன்ச் செய்யணும் இன்றைக்கி. ஸோ அதுக்காக நான் வந்து வீட்டிலருந்து ரைஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ நம்மளோட அந்த குக்கர், அந்த ரைஸ் குக்கர் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன்ல, அந்த ஹாட் பாட், அதில் வந்து சுடுசுடாக நல்லா ரைஸ் ரெடி ஆகிருக்கு. 10 minutes ரைஸ் ஆகிடுச்சு. ஸோ அது கூட வந்து புளியோகரை மிக்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது மிக்ஸ் பண்ணிவிட்டு லஞ்சும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் கிளம்புறோம் காலையில். ஸோ எங்களோட கார் பார்த்திங்கனாலே தெரியும், ஃபுல்லாக ஸ்னோ ஃப்ளேக்ஸ். அந்த கிளாஸ் மேலெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்னோ ஃப்ளேக்ஸ் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டோம் எங்களோட ஃபஸ்ட் ட்ராவல். வந்து கிராண்ட் கேனியன் நேஷ்னல் பார்க் தான். நாங்கள் எங்களோட கார் வந்து விசிட்டர் சென்டர் பார்க்கிங்கில் பார்க் பண்ணிவிட்டு இப்போ விசிட்டர் சென்டருக்கு போயிட்டுருக்கோம். அங்கேருந்து நம்மளுக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்குது. ரெட் ரூட், க்ரீன், ஆரஞ்ச் அண்ட் பர்பிள் ரூட் பஸ்ஸஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி ரெட் பஸ்ஸில் தான் ஏற போகிறோம். ஸோ எல்லாமே சுற்றி பார்க்கலாம். இந்த கிராண்ட் கேனியன் நேஷ்னல் பார்க்கில் எல்லா இடமும் நம்ம பஸ்ஸில் தான் சுற்றி பார்க்கணும். எல்லாமே வந்து ஃப்ரீ பஸ் தான். ஸோ இப்போ பாருங்கள் கிராண்ட் கேனியன். நாங்கள் இந்த நேஷ்னல் பார்க் விசிட் பண்ணிட்டோம். ரெட், ப்ளூ, ஆரஞ்சுன்னு எல்லா பஸ்லையும் ஏறி ஒவ்வொரு விஸ்டா பாயிண்டாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு இடத்துல இருந்து பார்க்கும்போதும் ஒவ்வொரு மாதிரி வியூங்க செம்மையாக இருக்குது. கண்ணுக்கு எத்தாத தூரம் வரைக்கும் மலை, அதில் வந்து ஒவ்வொரு கலரில் இருக்குது, லேயர் லேயராக நிற்கிது, சூப்பராக இருக்குது. ஸோ இந்த நேச்சர் லவ்வர் நீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் அவ்வளோ பிடிக்கும். ஒரு என்ன சொல்கிறது, கண்டிப்பாக நீங்கள் இந்த இடம் வந்து மிஸ்ஸே பண்ணாதீங்க. ரொம்ப அழகான சன்ரைஸ், செம்ம வெதர், அழகான ரோடு. நாம் இப்போது பேஜுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஃப்ளாக்ஸ்டாஃப்லேருந்து பேஜ் ரோடு வந்து செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட்டு நாம் இன்றைக்கி ஆன்டிலோப் கேனியன் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆன்டிலோப் கேனியனுக்கு போகணுன்னா நம்ம ஃபஸ்ட்டே வந்து புக் பண்ணணும். ரிசர்வ் பண்ணாமல் அங்கே போகவே முடியாது. ஸோ நாங்கள் வந்து இந்த ஆன்டிலோப் ஸ்லாட் கேனியன் டூர்ஸ் இதில் தான் புக் பண்ணியிருக்கோம்.
இது வந்து ஒருத்தவங்களுக்கு $58 இருந்தது. அதே வந்து நீங்கள் ஆண்டலூப் கேனனோட அந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் கம்மி ரேட், ஒரு $10 கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் இந்த இது கடைசி லாஸ்ட் மினிட்ல தான் எங்களுக்கு தெரிய வந்தது அங்கே ரிசர்வ் பண்ணால் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு. அப்போ காலையில் 8:30 டூருக்கு தான் நாங்கள் போகிறோம். காலையில் நாங்கள் அந்த இந்த சொன்ன பேர் ஃப்ளாக் ஸ்டாஃப், காலையில் நாங்கள் ஃப்ளாக் ஸ்டாஃப்லேருந்து 5:30 தான் கிளம்பணும் அங்கே செக் அவுட் எல்லாம் பண்ணிவிட்டு. ஸோ இப்போ நாங்கள் இங்கே வந்துட்டோம், 8:00 வந்துட்டோம். 8:30 டூர் தான். ஸோ எங்களோட பஸ் தான் இது, நாங்கள் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இன்றைக்கி அப்பர் கேனியன் டூர் தான் பண்ண போகிறோம். அங்கே வந்து வீடியோகிராஃபி அலௌட் கிடையாது, ஆனால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ எடுப்பேன் தான் நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். இந்த ஆண்டலூப் கேனியனில் எந்த பக்கம் திரிஞ்சாலும் பிக்சரஸ்க் வியூஸ் தான். ஸோ நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்கோம். கொஞ்சம் ஃபோட்டோஸ் நாங்கள் வண்டி ட்ரிப் யூஎஸ்ஏ இன்ஸ்டாகிராம் பேஜில் கூட போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம், நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து அந்த டூர் ஆஃபீஸ்லேருந்து அந்த மேக்னெட் எல்லாம் வாங்கிட்டு நெக்ஸ்ட் நாங்கள் சாப்பிட போகிறோம். காலையில் எதுவுமே சாப்பிடாம தான் கிளம்பிட்டு வந்தோம். ஸோ இனிமேல் போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் இனிமேல் ஒரு அமேசிங் டூர் இருக்கு, அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். நாங்கள் பேஜ் முன்சிபல் ஏர்போர்ட்லேருந்து ஒரு சின்ன ஏரோப்ளைன் ரைடு எடுத்திருக்கோம். 45 minutes தான் அதோட டியூரேஷன். ஆனால் அது வந்து நம்மளோட அந்த அங்கே இருக்கிற ஹார்ஷூ பெண்டுக்கு மேலே ஒரு ரவுண்ட் போவாங்க. அதே மாதிரி லேக் பவல், அதே மாதிரி லேக் பவலில் இருக்கிற ஒரு டேம் எல்லாம் காமிப்பாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும், ஃபர்ஸ்ட் டைம் தான் ஒரு குட்டி ஏரோப்ளைனில் போகிறோம். ஸோ நீங்களும் வாங்க. ஸோ ஹார்ஷூ பெண்டெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ட்ரோனில் பார்க்குற மாதிரியே இருந்ததில்ல, வியூ எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஏர்போர்ட்க்கு திருப்பி வந்துட்டோம். இப்போ நாங்கள் லஞ்ச் சாப்பிட போகிறோம், அதே புளியோகரை தான் நேற்று சாப்பிட்ட, அதே புளியோகரை தான் நேற்று நைட்டே நான் செஞ்சு வச்சுருந்தேன், ஏன்னா காலையில் டைம் இருக்காதுன்னு தெரியும் அதனால. ஸோ லஞ்சு சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் எங்கே எங்கேயாச்சும் ஏதாச்சும் டைம் இருந்தால் நாங்கள் கொஞ்சம் லேக் பவல் ஏதாச்சும் சுற்றி பார்க்கலான்னு இருப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் இன்றைக்கி லாஸ் வேகாஸ் போகிறோம். இன்றைக்கி அங்கே தான் நாங்கள் ஹோட்டல் புக் பண்ணியிருக்கோம். ஸோ 4 மணி நேரம் டிரைவ் இருக்குது இங்கேருந்து லாஸ் வேகாஸ்க்கு. ஸோ நைட்டு டிரைவ் பண்ண முடியாது, அதனால மத்தியானமே கிளம்பி போகிறோம். ஸோ போகிற வழியில் ஏதாச்சும் இருக்கான்னு தெரியல, இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ லஞ்சு சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பலாம் வாங்க. லேக் பவல் நாங்கள் ஆல்ரெடி மேலேருந்து பார்த்துட்டோம், இருந்தாலும் ஹார்ஷூ பெண்ட் ஒரு தடவை பக்கத்துல இருந்து பார்க்கலான்னு வந்தோம். பாருங்கள் அப்படியே கேலண்டர் ஃபோட்டோ மாதிரியே இருக்குல்ல. I can't breathe without your love.
நாங்கள் லாஸ் வேகாஸ்க்கு போகிற ரூட்டில் யூட்டா வழியாக தான் போகிறோம். யூட்டான்னு சொன்னால் இன்னொரு ஸ்டேட் தான் யூஎஸ்ஏல. ஸோ இந்த ட்ரிப்பில் வந்து தேர்ட் ஸ்டேட் தான் நாங்கள் கவர் பண்ணுறோம். இதுக்கப்புறம் நம்ம லாஸ் வேகாஸ் வந்து நெவாடா ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போது இந்த இடத்தோட பேர் வந்து டாட் ஹோலோ நேஷ்னல் மான்யூமெண்ட் நினைக்கிறேன். ஆமாம், அதுதான் நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து நாங்கள் சும்மா காரு சைடில் பார்க் பண்ணிவிட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்க வந்திருக்கோம். ஸோ இங்கே சுற்றி பார்க்கலாம். எங்களோட கிராண்ட் கேனியன் வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக எங்களோட வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ எங்களோட வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அதே மாதிரி வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறொரு சூப்பர் வீடியோ வர வரைக்கும் பாய்.